பிரபல நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு இதய கோளாறு பிரச்சனை இருக்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய ஓமாந்தூரார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவருக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் ஆனது எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தில் ஏதோ பிரச்சனை வந்திருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஓமாந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஐசியூ வார்டில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ போண்டாமணி அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 270 படங்களுக்கு மேலாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் அண்ட் விவேக் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களோட நடித்து அவங்ககிட்டேருந்து பாராட்டுகளை வாங்கியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் அறிமுகமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 பவுனு பவுனுதா அப்படின்ற படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தார். அது நம்மளுடைய கே பாக்யராஜ் அவர்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து இவர் வந்து பல படங்களில் நடிச்சிருந்தாலுமே ஸோ இவர் வந்து டக்குன்னு ஞாபகப்படுத்தக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னர், ரன், சுந்தரா டிராவல்ஸ், 6, திருமலை, வசீகரா, சச்சின் அப்படின்ற படங்களில் இவரை பார்த்தாலே டக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ கூடிய சீக்கிரமே போண்டாமணி அவர்கள் குணமாகணும், நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் சினிமா பற்றின அப்டேட் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.